அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாதனை பொங்கல் யூடியூப் சேனல் TNPSC group 2 mains க்கு தேவையான முக்கியமான டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி தேர்வுக்கான நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு ரொம்ப கிட்டத்துல இருக்கு சோ உங்களோட प्रिपरेशनோட வேகத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க ரிவிஷன்க்கான டைமை நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க என்கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்கு எல்லா விதமான டாபிக்ஸ்க்கான கண்டென்ட்டுமே என்கிட்ட இருக்கு அவ்ளோ கண்டென்ட்ஸ் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கறத காட்டிலும் அத நம்ம எக்ஸாம் ஹால்ல எப்படி deliver பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் one நாம எவ்வளவு தான் சேர்த்து வச்சாலும் நம்ம மைண்ட்ல அப்போ எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் one சோ அதுக்கான நேரத்தை இப்போ செலவிடுங்க நிறைய ரிவிஷன் பண்ணுங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் one இன்னுமே நான் டாபிக்ஸ் தேடுறேன் எனக்கு இது தெரியாது அது தெரியாது நான் இத தேடுறேன் அப்படின இல்லாம ஆல்ரெடி நீங்க இந்த preparation periodலயே நிறைய டாபிக்ஸ் எக்கச்சக்கமான டாபிக்ஸ் நீங்க தேடி வச்சிருப்பீங்க எடுத்து பார்த்தா அதுவே ரொம்ப நிறைய இருக்கும் அதுவே இந்த 20 or 22 days அப்படி அதுக்கு கரெக்ட்டா இருக்கும் ரிவைஸ் பண்ணி முடிக்கவே சோ அதனால அதுக்கான வேகத்தையும் அதிகப்படுத்திட்டு இல்ல நான் ரிவைஸ் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க உங்களுடைய கண்டென்ட்க்கு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸா வேல்யூவா ஆட் பண்றதுக்கான அந்த வழிகளை பாருங்க சோ இவ்ளோ நாள் கஷ்டப்பட்ட எல்லாத்துக்குமான பலன்மே கிடைக்கிறதுக்கான நாள் ரொம்ப கிட்டத்தலயே இருக்கு சோ உங்களுடைய உழைப்பை தொடர்ந்து போட்டுட்டே இருங்க எந்த இடத்துலயும் லாக் ஆகாதீங்க கடைசி இந்த 20 days அப்படிங்கற பீரியட்ஸ்ல நிறைய நமக்கு மென்டலியா இருக்கட்டும் ஃபிசிக்கலியா இருக்கட்டும் நிறைய வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கும் அது எதையுமே மைண்ட் பண்ணாதீங்க சோ அது எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டு ஓரமா வெச்சிட்டு ஸ்டடீஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஆஃப்டர் 20 days அதெல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம் ஓகே இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்றது பார்க்கலாம் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் CSIR SIR ன்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது இங்கிலீஷ்ல Structural Engineering Research Center அப்படினு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு பத்தி தான் பார்க்க போறோம் இதனுடைய செயல்பாடுகள் என்ன பணிகள் என்ன என்ன மாதிரியான நிறுவனம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் இந்த क्वेश्चन ரெண்டு क्वेश्चंस கொடுத்துட்டு குறிப்பு வரைங்க அப்படினு கேட்பாங்கலையா 2 or 3 more than 3 கூட கொடுத்துட்டு ஏதாவது 2 க்கு குறிப்பு வரைங்க ஏதாவது ரெண்டு பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படி கேட்பாங்கலையா சோ அந்த மாதிரியான क्वेश्चंसல இந்த மாதிரியான क्वेश्चंस இந்த மாதிரியான நிறுவனங்கள் பத்தி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே இந்தியால இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் அப்படிங்கற கவுன்சிலுக்கு கீழ ஒரு 38 ஆய்வகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த 38 ஆய்வகங்கள்ல ஒரு ஆய்வகம் தான் இந்த CSIR SIRC அப்படிங்கிறது இந்த 38 ஆய்வகங்கள்ல நம்ம இந்த ஒரு ஆய்வகம் பத்தி மட்டும் பார்க்கறோம் அப்படினா இது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சோ அதனால நம்ம இந்த நிறுவனம் பத்தி பார்க்கலாம் இத கேட்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு சோ தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது தொடங்கப்பட்ட ஆண்டு 1965 இந்த நிறுவனத்துக்கு ISO 9001 தர சான்றிதழ் கொடுத்திருக்காங்க சோ இந்த சான்றிதழ் பெற்ற நிறுவனம் தான் இது இதனுடைய பணிகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பெயர்லயே இருக்கு கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் சோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படிங்கறது நமக்கு பெயர்லயே தெரியுது என்ன பண்ணுவாங்க அப்படினா கட்டமைப்புகளின் வடிவமைப்பு கட்டுமானம் மற்றும் மறுசீரமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன்க்கான பிளான்ஸ் ஆர்க்கட்டும் ரீஜெனரேஷன் வர்க் ஆர்க்கட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க்ஸ் இதுக்கு இந்த மாதிரியான வர்க்ஸ்க்கான துறைகள்ல ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகள் செய்யறதுதான் இந்த நிறுவனத்தோட முக்கியமான பணி பல்வேறு தனியார் துறை பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் வடிவமைப்பு ஆலோசனை மற்றும் சான்று சரிபார்ப்பு உள்ளிட்ட சேவைகள் இந்த நிறுவனம் வழங்கிக்கிட்டு இருக்கு அடுத்ததாம் பயிற்சி பொறியாளர்களுக்கான ட்ரைனிங் இன்ஜினியர்ஸ்க்கான சிறப்பு படிப்புகளும் இந்த நிறுவனம் மூலமா ஆஃபர் பண்றாங்க பேரிடர் தணிப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு இருக்காங்க கட்டமைப்பு பொறியியல் அதாவது அதிர்வுகளை தாங்குதல் அதுக்கான ஆராய்ச்சிகளையும் மேம்பாட்டு நடவடிக்கைகளையும் செய்றாங்க சோ இதுதான் இவங்களோட முக்கிய பணிகள் அடுத்துதான் இந்த நிறுவனத்துக்கு கீழ ஒரு 10 ஆய்வகங்கள் இருக்கு அந்த 10 ஆய்வகங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் முன்கூட்டியே கான்கிரீட் சோதனை மற்றும் மதிப்பீடு ஆய்வகம் அப்படிங்கிறது அட்வான்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆய்வகம் மேம்பட்ட நில அதிர்வு சோதனை மற்றும் ஆராய்ச்சி ஆய்வகம் சோர்வு மற்றும் எலும்பு முறிவு ஆய்வகம் இது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஒரு நிறுவனம் ஏன் மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு லேபும் இருக்கு அப்படினா கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க்ஸ் அப்படினாலே அந்த மாதிரியான மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் இருக்கும்லையா சோ அது ரிலேட்டடான ஒரு ஆய்வகம் சிறப்பு மற்றும் பல்திறன் செயல்பாடு கட்டமைப்பு ஆய்வகம் கோட்பாட்டு மற்றும் கணக்கீட்டு இயக்கவியல் ஆய்வகம், பவர் சோதனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம், காற்று பொறியியல் ஆய்வகம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையுமே தனித்தனியாக பிரித்து செப்பரேட் லேப்ஸாக ஒரு 10 லேப்ஸ் வந்துட்டு இந்த நிறுவனத்துக்கு கீழே இருக்குது. ஸோ இதுதான் இந்த நிறுவனம் பற்றின டீட்டெயில்ஸ். அடுத்ததாக போர் ஊர்தி ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம். இது அதாவது இங்கிலீஷில் கம்பேட் வெஹிக்கல்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம். ஸோ இந்த நிறுவனத்துக்கான வீடியோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா இதையும் சேர்த்து இந்த வீடியோவிலே பார்த்தோன்னா லென்த்தியான வீடியோவாக இருக்கும். ஸோ அடுத்து வர வீடியோவும் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.